வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரச்சனல் இன்றைய காணொலியில் வரக்கூடிய பதினொன்று பிப்ரவரி வியாழக்கிழமை தை மாத துடைய அமாவாசை வருதுங்க எனவே இந்த சக்தி வாய்ந்த தை அமாவாசை அன்று வீட்டில் விளக்கேற்றும் சரியான நேரத்தினை உங்களுடன் இந்த காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க நான் ராஜ் ஆடி அமாவாசை மகாலே அமாவாசை தை அமாவாசை தவிர மாதந்தோறும் வரக்கூடிய அனைத்து அமாவாசைகளிலும் அவசியமாக நாம் நம்முடைய வீடுகளில் முன்னோருக்கான சிறப்பு வழிபாடுகளை செய்தாக வேண்டும் உங்கள் வீட்டில் முன்னோர் படம் இருக்கா அப்படியென்றால் இம்மாதிரியான சிறப்பாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் முன்னோர் படங்களை சுத்தம் செய்து பொட்டு வைத்து அவர்களுக்கு படையிலிட்டு இன்றைய தினத்தில் சிறப்பு வழிபாடுகளை நாம் செய்தாக வேண்டும் அப்படி ஒவ்வொரு அமாவாசை காலங்களிலும் உங்களுக்கு முன்னோர் வழிபாடு குரிய தர்பணங்களை செய்ய வாய்ப்பு கிடைக்கலனா இந்த ஆடி அமாவாசை மாலை அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளையாவது தவறவிடாத நீங்க செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய தடைகளை போக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்றே சொல்லியாகணும் நீங்க அமாவாசை காலங்களில் தொடர்ச்சியா முன்னோர் வழிபாடுகளை செய்பவரா அப்படி என்றால் முன்னோர்கள் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பத உங்களுடைய வாழ்க்கையில் பலமுறை நீங்க உணர்ந்திருப்பீங்க சரிங்க அமாவாசை காலங்களில் குறிப்பா இந்த தை அமாவாசை காலத்தின் போது எந்த நேரத்தின் நம்ம வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழன் அன்று அமாவாசை திதியானது அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவிலே தொடங்கிறது வியாழக்கிழமை அதிகாலையிலே துவங்கக்கூடிய அமாவாசை திதியானது மறுநாள் வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு பிப்ரவரி அதிகாலை ஒன்று ஒன்று மணி அளவில் நிறைவு பெறுகிறது எனவே வியாழன் முழுவதும் அமாவாசை திதி இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் பொதுவாகவே அமாவாசை என்றாலே வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அதே போல அமாவாசை காலங்களில் முதல்ல முன்னூறுக்கான வழிபாடுகள் முன்னூறுக்குரிய தர்ப்பணங்களை செய்து முடித்த பிறகு தாங்க இன்றைய தினத்தில் நாம் நம்முடைய வீட்டில் வழிபாடுகளை செய்யணும் நீங்க இன்றைய தினம் கோவிலுக்கு செல்பவரா இருந்தாலும் கூட முதலில் வீட்டில் முன்னோருக்கான வழிபாடுகளை செய்து முடித்த பிறகு தர்பணம் செய்கிறீங்கன்னா தர்பணத்தை முடித்த பிறகுதான் கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாட்டினை ஈடுபட வேண்டும் இதன் தாற்பயமும் இருக்கு அமாவாசை காலங்களில் முன்னோர்களை நினைவு கூறும் விதமாக நம்ம வழிபாடுகளை செய்கிறோம் இன்றைய தினம் அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து செய்யக்கூடிய வழிபாடே இந்த தை அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அந்த வகையில் பதினொன்று பிப்ரவரி வியாழனன்று காலையில் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மணி அளவில் உள்ளது எனவே காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்குள் இன்றைய தினம் நம்ம வீட்டில் உள்ள முன்னூர் படங்களை சுத்தம் செய்து முன்னூர் படத்திற்கு முன் நாம் தீபம் ஏற்றிட வேண்டும் இதுவே நாம் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாட்டு முறையாகும் அதன் பிறகு வீட்டில் விளக்கேற்றி தெய்வ வழிபாடுகளை நாம் செய்திடலாம் கவனம் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்குகளை முன்னூர் படத்திற்கு நம்ம இயற்றக்கூடாது முன்னூர் படத்திற்குனே ஏற்றுவதற்கு தனியா ஒரு விளக்க பிரத்யேகமாக வச்சுக்கோங்க இந்த விளக்க தலைமுறை தலைமுறையினரா இம்மாதிரி அமாவாசை காலங்களில் நம்ம இந்த விளக்க முன்னூறுக்கு ஏற்றி வழிபாட்டினை செய்திடலாம் தொடர்ந்து மாலையில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடிய நேரமா சொல்லப்படுவது ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரையில் சரி நண்பர்களே இன்றைய காணொலியில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை வீட்டில் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றி முன்னூறுக்கான வழிபாடுகளை செய்யினோ அதன் பிறகு தெய்வ வழிபாட்டினை நாம் தாராளமாக செய்திடலாம் அதேபோல மாலையில் விளக்கேற்ற வேண்டிய நேரத்தையும் நம்ம பார்த்தோம் மூர்த்த நேரத்தில் பூஜைகள் செய்ய எண்ணுபவர்கள் காலையிலே எழுந்தவுடன் முதல்ல முன்னூறுக்கான விளக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்து முடித்த பிறகு தாராளமாக தெய்வ வழிபாடுகளை செய்திடலாம் இன்றைய தினம் அமாவாசை திதி அதிகாலை ஒன்று முப்பது மணியிலிருந்தே துவங்குது வியாழன் அதிகாலையில் துவங்கக்கூடிய அமாவாசை திதியானது அன்று ஒரு நாள் முழுவதும் இருப்பதனால் தாராளமாக அன்றைய ஒரு நாள் முழுவதும் நம்ம முன்னூறுக்கான சிறப்பு வழிபாடுகளை செய்தாகலாம் சரி நண்பர்களே இன்றைய காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும் எதிர்பார்க்கிறோம் இதே ஆன்மீக பதிவுகளுக்கு ராஜனால சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன் வெகு விரைவில் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் செல்வத்தை தரக்கூடிய ஒரு இடமாகும் நவக்கிரகத்தில் வீட்டிற்கும் குரு பகவான் ஆதிக்கம் செலுத்தும் இடம்தான் இந்த வடகிழக்கு திசையாகும் மேலும் இந்த இடத்தை தான் நாம் ஈசானி மூலை என்றும் அழைக்கிறோம் வீட்டில் இந்த வடகிழக்கு மிக முக்கியமான இடம் என்பதால்